ஐபிஎஸ் அதிகாரி டாக்டர் சைலேந்திர பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். டிஜிபிக்கள் நிறைய பேர் இருந்தால், அதாவது டிஜிபி தாங்க தமிழகத்துல போலீஸ்ல மிக உயரிய பதவி, இதற்கு மேல் ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. டிஜிபிக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் நம்பர் ஒன் யார், நம்பர் ஒன் அதிகாரம் படைத்தவர் யார் என கேட்டீர்களாயின் சட்ட ஒழுங்கு டிஜிபி, தற்பொழுது சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருக்கக்கூடியவர் திரு திருப்பாதி நாளை பணி ஓய்வு பெறுகிறார். இந்த நிலையில தான் புதிய தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியாக மூத்த போலீஸ் அதிகாரி சைலேந்திர பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு வயது 59, இன்னும் ஒரு வருஷம் இவருக்கு சர்வீஸ் இருக்கு. ஆனா டிஜிபியாக நியமிக்கப்பட்டதால் இவர் 2 வருடம் தொடர்ந்து இந்த பதவியில் நீடிப்பார். உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி மற்ற பதவி மாதிரி இல்ல டிஜிபி பதவி, இது நியமிக்கணும் அப்படின்னா இதற்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கின்றன. உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் படி மாநில அரசு தகுதியான ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய பட்டியலை யூபிஎஸ்சி மத்திய தேர்வாணையத்திற்கு அனுப்புவார்கள். மத்திய தேர்வாணையம் இதுல 3 பேரை தேர்வு செய்து சீனியாரிட்டி அடிப்படையில் திரும்ப மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அந்த 3 பேரில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நியமிக்கலாம். அப்படி புதிய டிஜிபியை தமிழக அரசு நியமிச்சிருக்காங்க. திரு சைலேந்திர பாபு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பிறந்தது தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் படித்தார். பிறகு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண் படிப்பில் தன்னுடைய பட்டப்படிப்பை முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி, பிறகு பிஹெச்டியும் பண்ணியிருக்கார் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பாக. அப்புறம் மக்கள் தொகை தொடர்பாக அவர் ஏற்கனவே எம்ஏ டிகிரி படித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பிஹெச்டி டிகிரி படித்ததுனால டாக்டர் சைலேந்திர பாபு என இவரை அழைப்பார்கள். முதல் பதவி, அதாவது பணியில் சேர்ந்தது 1987 2 வருடம் ஐபிஎஸ் ட்ரைனிங் ஹைதராபாத்தில் முடித்த பிறகு 1989 முதல் பதவி ஏஎஸ்பியாக, பிறகு 2 வருஷம் பொறுத்து பதவி உயர்வு எஸ்பியாக, பிறகு டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி, தற்பொழுது டிஜிபி சட்ட ஒழுங்காக நியமிக்கப்பட்டுள்ளார். உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். மராத்தான் ஓட்டங்கள் ஓடியிருக்கிறார். 1000 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக சைக்கிள் ஓட்டியிருக்கிறார். ஆழ்கடலில் நீந்தியுள்ளார். இப்படியாக உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார். கோயம்புத்தூர் சம்பவம் நமக்கு நன்றாக நினைவிருக்கும். கோயம்புத்தூர், அதாவது துப்பாக்கி பிடிப்பதிலும் வல்லவர், புத்தகம் பேனா எழுதுவதிலும் வல்லவர். கோயம்புத்தூர்ல சிறுவர்கள் 2 பேர் பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவரை விரைவாக என்கவுண்டர் செய்தார். பிறகு இன்னொருவரை உச்சநீதிமன்றம் வரை இவர் தலைமையிலான போலீஸ் குழு சென்று தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது, தூக்கு தண்டனை உறுதி செய்தது, அதாவது மரண தண்டனை உறுதி செஞ்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க 10க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியுள்ளார். தமிழகத்தில் நிறைய ஐபிஎஸ் அதிகாரி இவரால் பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள். நேர்முக தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட பயிற்சி எடுத்த பிறகுதான் நேர்முக தேர்வுக்கு போவாங்க. இந்த நிலையில் யார் டிஜிபியாக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லி கடந்த பல மாதங்களாக போலீஸ் வட்டாரங்களில் பேசப்பட்டது, கடந்த பல நாட்களாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்பட்டது. தமிழக அரசிடமிருந்து தற்பொழுது உத்தரவு வந்திருக்கிறது, டாக்டர் சைலேந்திர பாபு அவர்களை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமித்து தமிழக காவல்துறையை இனி வழி நடத்துவது அடுத்த 2 வருடத்திற்கு இவராக இருப்பார். செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கார். பாஸ்கர், தமிழக அரசு கொடுத்திருக்க செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, டாக்டர் சைலேந்திர பாபு எப்பொழுது பதவி ஏற்க உள்ளார் புதிய தமிழக டிஜிபியாக? புதிய டிஜிபியாக நாளை சைலேந்திர பாபு அவர்கள் பதவியேற்க உள்ளார். அதற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்திக்க உள்ளார். 1987 ஐபிஎஸ் அதிகாரியான சைலேந்திர பாபு அவர்கள் பல்வேறு பதவிகளில் காவல்துறையில திறம்பட செயல்பாடு காரணமாக அவர் அனைத்து தரப்பு மக்களிடம் பிரபலமானவர், அனைத்து மக்களிடம் பரிச்சயமானவர். அவருடைய செயல்பாடுகள் என்பது 2015 அந்த வெள்ளம், சென்னை வெள்ளத்தின் போது பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக பலரை மீட்ட நடவடிக்கையிலும் அவர் ஈடுபட்டு அதில் வெற்றி கண்டார். இந்த நிலையில பார்க்கும்போது தமிழகத்தினுடைய புதிய டிஜிபியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். நாளை அவர் பதவியேற்க உள்ளார். அதற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க உள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்தியாளர் சதீஷ்மணி இணைந்துள்ளார். சதீஷ்மணி, கூடுதல் தகவலை சொல்லுங்க.
தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சைலேந்திர பாபு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான உத்தரவு தற்போது வந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்படுவதுதான் ஒட்டுமொத்தமாக காவல்துறையின் தலைவராக, அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்று அழைக்கப்படுவார்கள். ஏனென்றால் காவல்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து முக்கியமான முடிவுகள் அனைத்துமே வந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருக்க வேண்டும் கலந்தாசு பின்னரே எடுக்கப்படும். அந்த வகையில் தற்போது சைலேந்திர பாபு அவர்கள் வந்து தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக எடுத்தப்பட்டிருக்கார். இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் குளித்தலை சேர்ந்தவர், வந்து குளித்துறை சேர்ந்தவர் வந்து இவர் ஏற்கனவே பல பல சிறப்பாக பணிபுரிந்திருக்கிறார். தருமபுரியில் ஏஎஸ்பியாக வாழ்க்கையை தொடங்கி, காவல் பணியில் வாழ்க்கை தொடங்கி அவர் வந்து செங்கல்பட்டு எஸ்பி, சிவகங்கை எஸ்பி, மதுரை சிவகங்கை எஸ்பி, ராம்நாடு எஸ்பி உள்ளிட்ட இடங்களில் எஸ்பியாகவும் பணிபுரிந்திருக்கிறார். அதுபோட்டு கோவை மாநகரம் ஆணையர், அதுபோக ஏடிஜிபியாக ரயில்வே மற்றும் தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல பதவிகளை வைத்திருக்கிறார். இவர் இவர் ஏடிஜிபி கோஸ்டல் செக்யூரிட்டி, அதாவது கடலோர காவல்படை குழுமமாக இருந்தபோதுதான் வந்து அப்போது வந்து கடலோர காவல்படை சொந்தமான டார்னியர் என்ற விமானம் வந்து கடலுக்குள் விழுந்து பெரும் விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் கூட சைலேந்திர பாபு ஏடிஜிபியா இருந்த போது கடலோர காவல்படையுடன் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான பணியாற்றினார். அது அவருடைய முக்கியமான பங்கு ஆகும். மேலும் இது மட்டும் அல்லாமல் வந்து தற்போது சைலேந்திர பாபு டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள இன்னும் 2 ஆண்டுகளுக்கு வந்து தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இவர் வந்து நீடிப்பார். எனவே இவர் வந்து இவருடைய ஏற்கனவே இவர் எஸ்பியாக இருந்த காலகட்டத்தில் திண்டுக்கல்லில் வந்து தனி ஆளாக சென்று அப்போதைய இவர் எஸ்பியாக இருந்த காலகட்டத்தில் நாகராஜன் என்ற பிரபல ரவுடியை வந்து என்கவுண்டர் செய்து சுட்டுக் கொன்றதும் இவர் மிகப்பெரிய அப்போதைய காலகட்டத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்டது. ஏனென்றால் தன்னந்தனியாக சென்று துப்பாக்கி முனையில் வந்து இருவரும் தாக்கி அதன் பின்னராக என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதே போன்று கோவை என்கவுண்டரும் மிக ஒரு குறிப்பிடத்தக்கமான விஷயம். அதே போன்று கடலோர காவல்படை மற்றும் அது மட்டும் இல்லாமல் பெருவெள்ளம் ஆகிய அனைத்து இதிலுமே மிக சிறப்பாக பங்காற்றியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் சமூக வலைதளத்திலும் மிகுந்த ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர். சமீபத்தில் கூட கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலை மாவட்ட ஒரு காவல் நிலைய பெண் காவலர் வந்து சிறப்பாக பணிபுரிந்ததாக கூறி அவருக்கு கூட வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். இதுபோக மட்டுமல்லாமல் உடலை கட்டுக்கோப்பாக வைத்ததல் புத்தகங்களிலேன வந்து பல சிறப்புகளை பெற்றிருக்கவர். இவர் வந்து குடியரசுத் தலைவர் பதக்கம், பிரதமர் பதக்கம், மாநில முதலமைச்சர் பதக்கம் என பல்வேறு பதக்கங்களையும் பெற்றிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. டாக்டர் சைலேந்திரபாபு தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நம் செய்தியாளர்கள் கூறியதை தவிர வீரப்பனை பிடிக்கிற அணியில முக்கியமானவர் திரு சைலேந்திரபாபு, அதாவது வீரப்பனை சுட்டுக் கொன்றது திரு கே விஜயகுமார் அவர்கள், முன்னாள் சென்னை போலீஸ் கமிஷனர், தற்பொழுது மத்திய உள்துறையில் பணி செய்து கொண்டிருக்கிறார். ஓய்வு பெற்ற பிறகும் அங்கே பணியிருக்கிறார். அவரை தன்னுடைய ஆசான், டீச்சர் என பெருமையாக அழைப்பார் திரு சைலேந்திரபாபு. அதாவது இவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னா, வீரப்பனை பிடிக்கிறதுல ஹெலிகாப்டர்ல இருந்து கயிறு மூலமா காட்டு பகுதியில குதிக்கிற ட்ரைனிங், குதிச்சு திடீர்னு வந்து தாக்குதல் நடத்துற ட்ரைனிங், வீரப்பன் ஆட்கள் எங்க இருக்காங்களோ அங்க இந்த மாதிரி ஒரு திடீர் தாக்குதல் ஹெலிகாப்டர்ல கயிறு மூலமாக இறங்கி தாக்க வேண்டும் என்ற அசைன்மெண்ட், அடர்ந்த காட்டு பகுதியில பல நாட்கள் பயிற்சி பெற்றார். பிறகு ஒரு நாள் கே விஜயகுமார், நம் தமிழகத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி, தற்பொழுது ஓய்வு பெற்று மத்திய உள்துறையில் உள்ளார், அவர் சுட்டுக் கொன்றது குறிப்பிடத்தக்கது. போலீஸ்காரர், தவறு செய்தவர்கள் எளிதாக தப்பிக்க முடியாது, தமிழக அரசு இவரை நியமித்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னா ஜீரோ டாலரன்ஸ் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அதாவது ரவுடிதனமாகட்டும் சட்டத்தை மீறுபவர்களாகட்டும் ஒருபோதும் தமிழக அரசால் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்ற செய்தியை இவருடைய நியமனத்தின் மூலமாக தமிழக அரசு தமிழக மக்களுக்கு சொல்லியுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.